பிப்ரவரி 1 புனித ஹென்றி மோர்ஸ். பயப்பட வேண்டாம் விசுவாசிகளே, புயல் நடுவே புனிதர்கள் பாதையாய் பாலமாய். புனிதர்கள் கரை சேர்க்கும் கிளை. இன்றைய புனிதர் அறிவோம். இங்கிலாந்து நாட்டில் பிரிந்து போன கிறிஸ்தவ பெற்றோருக்கு மகனாக பிறந்தவர். கத்தோலிக்க திருச்சபையின் கோட்பாடுகளின் மீது ஆர்வம் கொண்டார். ரோமை ஆயருக்கே எனது முதல் மரியாதை என்று சொல்லி தான் சார்ந்திருந்த சபையை நிராகரித்தார். கைது செய்யப்படுவதற்காகவே பிறந்தவர் போன்று மீண்டும் மீண்டும் கைது செய்யப்பட்டார். இறப்பதற்கு முன்பு என் பாவமே என் பாவமே என்று ஜெபம் சொல்லி இறைவனிடம் தன் உயிரை கையளித்தார். ஒன்று, திருமுழுக்கு. இங்கிலாந்தில் பிரிவினை சபை பெற்றோருக்கு பிறந்தவர். கார்பஸ் கிறிஸ்தி கல்லூரியில் பள்ளி படிப்பை ஆரம்பித்து மேற்படிப்புக்காக லண்டன் சென்றார். இன்றைய புனிதர் துவக்கத்தில் பிரிந்து போன சபையை சார்ந்தவராக இருந்த போதிலும் கத்தோலிக்க திருச்சபையின் கோட்பாடுகள், கத்தோலிக்க திருச்சபையின் போதனைகள் அடங்கிய புத்தகங்களை வாசிப்பதில் மிகுந்த ஈடுபாடு காட்டினார். இரண்டு, வாசிப்பு. கல்லூரியில் கத்தோலிக்க மறையின் கோட்பாடுகளை வாசிக்க ஆரம்பித்தார். கருமேகங்களை காற்று கிழித்து புதிய வானம் பிறக்க செய்வது போல இவர் மேற்கொண்ட தொடர் வாசிப்பு இவரது உள்ளத்திற்குள்ளே மாற்றத்தை ஏற்படுத்தி கத்தோலிக்க சபையில் சேர்ந்து கத்தோலிக்க கிறிஸ்தவரானார். வாசிக்க வாசிக்க அவரது ஆர்வம் மேலும் மேலும் அதிகரித்தது. தொடர் வாசிப்பு திருப்பு முனையை ஏற்படுத்தியது. கத்தோலிக்க மறையை தழுவ திடமனதோடு முடிவெடுத்தார். மூன்று, நெருக்கடி. திருமுழுக்கு பெற்ற பின் இவரது கத்தோலிக்க விசுவாசத்திற்கு உடனடியாக நெருக்கடி ஏற்பட்டது. இங்கிலாந்து திரும்பியதும் குருவாக முடிவெடுத்து கப்பல் ஏறினார். கப்பல் அதிகாரிகள், கப்பல் பயணிகள் அனைவரும் ஆங்கிலிக்கன் சபையை சார்ந்தவர்கள். இவர் மட்டுமே கத்தோலிக்க. ஆங்கிலிக்கன் சபையை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே பயணிக்க முடியும் என்று நெருக்கடி கொடுத்தனர். தோட்டத்தில் புதிதாய் நடப்பட்ட செடியை வேரோடு பிடுங்கி எறிவது எளிது. புதிதாய் கத்தோலிக்க சபையில் சேர்ந்தவர்தானே, அவருடைய விசுவாசத்தை சிதைத்து விடலாம் என்று எண்ணி எதிர்பார்த்திருந்தவர்கள் அவரது ஆழமான விசுவாசத்தை கண்டு ஏமாந்து போனார். நான்கு, சிறை தண்டனை. புதிதாக திருமுழுக்கு பெற்றவர் கப்பல் பயணத்தை தொடர தற்காலிகமாக விசுவாசத்தை மறுதளிப்பார் என்று எதிர்பார்த்தனர். ஆனால் அவர்கள் முயற்சி பலனளிக்கவில்லை. ரோமையாயருக்கு மட்டுமே என் மரியாதை என்று கூறி தனது விசுவாசத்தில் நிலைத்து நின்றார். பொறுத்து கொள்ள முடியாத பிரிவினை சபையினர் அவரை சிறையில் அடைத்தனர். ஐந்து, குருத்துவம். 4 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். பிறகு விடுதலை பெற்றார். ஹென்றி ரோம் சென்று தனது லட்சியத்தை அடைந்தார். குருவானார். ரோமிலிருந்து இங்கிலாந்து திரும்பினார். இங்கிலாந்து சென்று இயேசு சபை தலைவரை சந்தித்து இயேசு சபையில் சேர்ந்தார். ஆறு, தடை. பல இடங்களில் மெய்ப்பு பணி செய்துவிட்டு கப்பலில் வந்தபோது வேறொரு குருவுக்கு பதிலாக இவரை கைது செய்தனர் ராணுவ வீரர்கள். கிறிஸ்தவர்களுக்கு எதிராக எழுந்து செயல்படுகிற தேசத்திலே கிறிஸ்தவர்கள் கைது செய்யப்படுவதற்கு காரண காரியம் தேவையில்லை. அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்கிற ஒற்றை காரணம் போதும், அவர்கள் கைது செய்யப்படலாம். கைதியான இவர் இங்கிலாந்துக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டார். ஏழு, பணிவாழ்வு. சிறையில் இருந்து விடுதலையாகி பிளான்டெக்ஸ் நகரில் இருந்த ஸ்பானிய வீரர்களுக்கு பணியாற்றினார். லண்டனுக்கு வெளியே கொள்ளை நோயால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தனர். அவர்கள் முழுமையாக நலமடையவும் அவர்களின் உயிரை காக்கவும் தன்னையே முழுமையாக அர்ப்பணித்து தொண்டாற்றினார். இதை பொறுக்க முடியாதவர்கள் மீண்டும் இவரை சிறையில் அடைத்தனர். எட்டு, விடாமுயற்சி. பின்னர் விடுதலை பெற்று இங்கிலாந்து சென்றார். இங்கிலாந்து சென்ற ஹென்றி
ஓய்வின்றி பணியாற்றினார். கொள்ளை நோயில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர் செய்த பணியிலிருந்து சிறிதும் துவண்டு போகவில்லை. பணி முடிந்து இரவு வீடு திரும்புகையில் ராணுவ வீரர்கள் மீண்டும் இவரை கைது செய்தார்கள். 9. உதவிய கரம். உயர் அதிகாரியின் வீட்டிற்கு இழுத்து சென்று இருட்டறையில் அடைத்தனர். புனிதரையும் அவரது தொண்டுள்ளத்தையும் அறிந்திருந்த உயர் அதிகாரியின் மனைவி இவரை தப்பிக்க வைத்தார். அவரும் அங்கிருந்து தப்பிச் சென்றார். வெட்ட வெட்ட துளிர்க்கும் மரம் போன்று மீண்டும் மீண்டும் கைது செய்யப்பட்டாலும் இறைவனுக்காக பணி செய்ய வேண்டும் என்கிற லட்சியத்தில் இருந்து பின்வாங்காதவர் இன்றைய புனிதர். 10. மரண தண்டனை. பணி செய்து களைத்து சோர்வுற்று மேலும் நெடுந்தொழிவு நடந்து வந்த புனிதர் தாகத்தால் தவித்தார். குடிக்க நீர் கேட்டு ஒரு வீட்டு கதவை தட்டினார். கதவை திறந்த ராணுவ வீரன் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தான். விசாரணையில் தடையை மீறி இங்கிலாந்து சென்றதால் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இன்றைய புனிதரிடம் இருந்து கடைபிடிப்போம். 1. கத்தோலிக்க மறையின் கோட்பாடுகளை வாசிப்பதில் ஆர்வம் காட்டுவோம். 2. சிறுவர்களுக்கான திருமறை சுவடியை வயது வித்தியாசம் பாராமல் அனைவரும் அனுதினமும் வாசித்து தெளிவடைவோம். 3. பிரிவினை சகோதரர்கள் கொடுக்கும் நெருக்கடிக்கும் ஆசை வார்த்தைக்கும் பலியாகாமல் இருப்போம். 4. துன்பங்கள் நம்மை சிறைப்படுத்த அனுமதியும். 5. அந்நியாயமாக சிறை தண்டனை அனுபவிப்போருக்கு நியாயம் கிடைக்க பாடுபடுவோம். அவர்களுக்காக குரல் கொடுப்போம். 6. மக்களின் தேவையை அறிந்து நெருக்கடி, புயல், மழை, வறட்சி போன்ற தருணங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தோள் கொடுப்போம், உதவி செய்வோம்.